ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான செய்திகள், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை. நாமக்கல், பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து அதிக அளவில் பெஞ்சிருக்கு. இதனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளில், அப்புறம் பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒரு மூதாட்டி கூட வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டு அப்புறமா வந்து காப்பாற்றியிருக்காங்க. ஸோ மழை வந்து அதிகமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய பெஞ்சிட்ருக்கு. அதே பார்த்திங்கன்னா ஈரோடு, தஞ்சாவூர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ஏக்கர் நெற்பயிர் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடியாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஈரோடு பகுதியில் பார்த்திங்கன்னா கொள்முதல் கிடங்கு வந்து இல்லாதனால எல்லாமே தரையில் தான் வந்து நெல்லை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாழாகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யறதுக்கான உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. சென்னை சுற்றுப்புற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை சுற்றியுள்ள பகுதியில் வந்து மிதமான மழை தான் இருக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நம்ம புலி பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை கொண்டிருக்கு. ஸோ மசினக்குடி பகுதியில் பார்த்தோன்னா வனத்துறையினர் வந்து தேடுதல் வேட்டை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து புலி நடமாட்டம் இருப்பதாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வனத்துறையினர் வந்து மசினக்குடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தேடுதல் வேட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரை 4 பேரை வந்து கொண்டிருக்கு. ஸோ புலியை கொல்ல வந்து வாய்மொழி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து சர்வதேச முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இன்று பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியின் வந்து காந்தி ஜெயந்தி. ஸோ நம்ம தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி சிலைக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அரசு விடுமுறை. அடுத்தது பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இல்லாமல் அடுத்த 7 மாநிலங்கள், பிற 7 மாநிலங்களுக்கும் பார்த்திங்கன்னா மழைக்குண்டான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காவல்துறை. காவல்துறையில் வந்து சில அத்துமீறல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக, அதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தனிக்குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்வதேச அளவிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் பார்த்திங்கன்னா ஸ்மிருதி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் வந்து முதல் சதம் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான செய்தி, கொரோனா வைரஸ் அதாவது இந்தியாவில் வந்து 3வது அலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிட்டுருக்குது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ அதனால் பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய விமானிகள் மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்கள் வந்து வந்தால் தனிமையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.